ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நாம் இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ என்னென்னா, ஜெர்மன் ஷெப்பர்ட் அப்படின்ற ஒரு நாய் இனத்தை பற்றி பார்க்க போகிறோம். இந்த நாயை பார்த்தீங்கன்னா நாய்கள் ஜாக்கிரதை அப்படின்ற ஒரு படத்தில் பார்த்துருப்பீங்க. ஆமாம், அதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ரெண்டு விஷயத்தை பற்றி உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். முதல் விஷயம் என்ன அப்படின்னா, இத்தனை நாள் வீடியோ வராததுக்கான காரணம் என்னென்னா, சில காலநிலை மாற்றங்கள்னால வீடியோ போட முடியல. இனிமேல் ரெகுலராக வரும். இன்னொன்று என்ன அப்படின்னா, நம்மளுடைய முத பேர் நேம் அப்படி என்னென்னா, காட் ஆஃப் சயின்ஸ் எம்ஆர் அப்படின்ற நேமை ஹிஸ்ட்ரி ஆஃப் சயின்ஸ் ஹிஸ்ட்ரி ஆஃப் அனிமல் அப்படின்னு மாற்றியாச்சு. ஏன் அப்படின்னா, அந்த பேஜ் ஒழுங்காக யாருக்கும் வர்றதில்ல. அதனால் இனிமேல் ரெகுலராக பாருங்கள், ரெகுலராக வீடியோ வரும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். சரி, வாங்க ஃப்ரெண்ட்ஸ், டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். ஜெர்மன் செப்பர்ட், இதோட பேரை வச்சே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இதோட மதர்லேண்ட் ஜெர்மனி அப்படின்னு. ஜெர்மனியில் ஆர்மி சோல்ஜர் ஒருத்தர் ஆடு மாடுகள் மேய்க்கிறதுக்காண்டி நாய் தேடிட்டு வந்துருந்துருக்காரு. அந்த டயத்தில் அவருக்கு ஊனா ஸ்ட்ரக்சரில் ஒரு நாய் கிடச்சிருக்கு. அதோட ப்ரீட் தான் ஜெர்மன் செப்பர்ட். இது அண்ணே என்னடா இந்த புனிதமான காரியத்தில் என் பங்கும் இருக்கணும்னு என் அடிமன்ஸ் பராண்டுதுனே. சரி, சொல்லி தொல. இந்த நாயை பார்த்தீங்கன்னா, மற்ற நாய்களோட கம்பேர் பண்ணக்கல மனிதர்களோடையும் சரி விலங்குகளோடையும் சரி ரொம்ப ஃப்ரெண்ட்லியாகவே பழகும். ஆரம்ப காலகட்டங்களில் இந்த நாயை வந்து வெறும் ஆடு மாடுகள் மேய்க்கிறதுக்காக மட்டும்தான் பயன்படுத்தியிருக்காங்க. ஆனால் இப்போ வந்து இந்த நாயை வந்து மிலிட்ரியில் வெடிபொருட்களை கண்டுபிடிக்கிறதுக்காகவும், போலீஸில் இந்த நாயை திருடர்களை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காகவும் யூஸ் பண்ணுறாங்க. இந்த நாயோட மோஸ்ட் பவர்ஃபுல் வெப்பன் என்ன அப்படின்னா, மோப்பசக்தி தான். இந்த நாய்கிட்ட இருக்க மாதிரி மோப்பசக்தி இந்த வேர்ல்டில் வேறு எந்த நாய்கிட்டையுமே கிடையாது. அதனால தான் இந்த நாய் வந்து வேர்ல்டு ஃபுல்லாக ஃபேமஸாக இருக்குது. வேர்ல்டுலேயே மோஸ்ட் பவர்ஃபுல் டாகான புல்டாக்கை விட இந்த நாயோட பைட்டிங் எபிலிட்டி வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும். அடுத்த பாயிண்ட் என்னன்னா, போதும் நீ பிடிச்சதெல்லாம் போதும், மைய கூடு. அடால்ஃப் ஹிட்லர், இவரோட பேரை கேள்விப்படாத ஆளே இருந்திருக்க மாட்டீங்க. இவர் ரொம்பவும் கொடூரமானவர், ரொம்பவும் சித்திரவதப்படுத்துகிறவர், ரொம்பவும் துன்புறுத்துறவர் அப்படின்னு தான் நம்ம நினச்சிட்ருக்கோம். ஆனால் இவருமே வேர்ல்டில் பாசம் வச்சுருந்த ஒரே ஒரு உயிரினம்னா அது இந்த ஜெர்மன் செப்பர்ட் தான். ஜெர்மன் செப்பர்ட் என்ன தான் ஜெர்மனியில் தோன்றியிருந்தாலுமே, இதோட இந்த ஜெர்மன் செப்பர்ட்டை எல்லா நாடுகளுக்கும் பிடிக்கும். இந்த ஜெர்மன் செப்பர்ட்ன்ற பேர்லேயும் ஜெர்மனியை குறிக்கிறனால மற்ற நாடுகள்லாம் இதை அல்சேசியன் அப்படின்னு தான் கூப்பிடுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். மேலும் இந்த மாதிரி அனிமல்ஸ் பற்றின வீடியோ பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ வீட்டில் சேஃபாக பத்திரமா இருங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். டாடா, பாய் பாய்.